எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். என்ன இங்க நின்னு போச்சு, தண்டவாளம் பெந்திருச்சா? இல்ல தம்பி, இந்த வண்டி போய்கினே இருந்து எழுத்தாப்புல ரயில் வண்டி வந்து மோதிடுச்சுனா அந்த வண்டி கவுந்துரும் இல்ல, அதனால அங்க வண்டி வரதான் பாத்துக்கிறேன், அப்புறமா நம்ம வண்டியை கலப்புவோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? நாலு பேரும் தண்டவாளத்துல காத வச்சு கேட்டா ரயில் வர சத்தம் கடகடன்னு காதுல விழும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை, எல்லாரும் படுக்கலாம், வாங்க படுங்க படுங்க படுங்க. சுடுது கேக்குது, வேற ரயில் வர சத்தம் கேக்குது, ஆனா வண்டியை காணும், தொலைவுல வருது, அதான் கண்ணுக்கு தெரியல. என்ன குறை வச்சு இந்த முடிவுக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலைய வைக்கலமா, பின்ன ரயில் வருதான்னு பாக்கத்தான் வச்சோம், ஆனா அந்த முட்டாள் ரயிலும் மடத்தனமா பின்னாடி வந்துருச்சு. இவங்கள சும்மா விட
இவங்கதான் முரட்டு பசங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமே. கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? நான் இப்ப வரல, என்ன நாலு குளம் விழுந்திருக்கும். இல்ல அஞ்சு பாத்தீங்களா? நான் என்ன பண்றது தம்பி? நான் கொஞ்சம் அசந்தா போதும், இப்படி எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. சோத்தை வடிச்சு வச்சுட்டு ஊரெல்லாம் தேடினேன், இவனுங்க இங்க இருக்கானுங்க. பாத்தீங்களா தம்பி? ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. நான் போடு துணி, அப்பளா போடு. இந்தா பெரிய அண்ணனுக்கு ஒரு உருண்ட, சின்ன அண்ணனுக்கு ஒரு உருண்ட, இது எனக்கு கடைக்குட்டிக்கு ஒரு உருண்ட. நாச்சிமுத்தே, நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோறுன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம்? சாப்பிட்டப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம்? அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம்? குடுங்க சேர்த்துருவோம். வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ டேடே, என்னடா இது? தினமும் குழம்பு கூட்டு பொரியலன் ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும், வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியம் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி இல்ல, வருஷம் ரெண்டு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தரம் மழையில நினைக்கிறோம், அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும்? அழிஞ்சிடாது. ஏமா என்னமா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். கதையே சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க நாலு பேரும் சேர்ந்து கை கால பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு கால். எனக்கு கையோ காலோ நீங்க முடிவு பண்ணுங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. ஒரு காட்டுக்குள்ள நாலு எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது நாலும் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சு. அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சி எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்ச நரி நாலு எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டிவிட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? பேசாம வயல்ல மேஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்கள அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வீட்டு வயல்லயே மேய விட்டோம். எப்படி நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுகிட்டோம் கேட்டியே, இதான் நீ புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல பிள்ளைங்கடா. ரொம்ப நன்றிம்மா. உங்களை பெத்ததை விட நாலு குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன், அவன் கை கால பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க நாலு பேர்ல அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம்.
என்ன மைனர், என்ன போட்டீங்க? ராணி. அப்படியா? அப்போ என்னது கர்ச்சி போட்டு எடுக்கிறீங்க? என் மனைவி இறந்ததுல இருந்து நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கிறேன். எந்த பொண்ணையும் கையால தொடர்றது இல்லன்னு. அது சீட்டு ராணியா இருந்தா என்ன, ரோட்டு ராணியா இருந்தா என்ன? பண்ணியார், நானும் எத்தனையோ ஏகபத்தினி விரதங்களை பார்த்திருக்கேன். அவங்க அத்தனை பேர்லயும் நீங்க ஒரு தனிப்புறவி. வணக்கம். சௌக்கியமா இருக்கியா தம்பி? என்ன விஷயம்? உன்னையும் பொண்ணையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க அத்தை, வாங்க. தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி சரி, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அத்தை, அப்பா கூட பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க, இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். ஆமா. என் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உன்ன கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஸ்ரீரங்கத்து உலக்கையும் உன் அதிசய பிள்ளைங்களும் ஒண்ணு, அவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சம்பந்தம் வந்ததுன்னா வளைச்சு போட்டுக்க, நானும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். உற வராம இருக்க ஒரு பிடி அள்ளி போட்டுக்கிறேன். அப்ப நம்ம பொன்னி? பொன்னியா? அவளுக்கு என்ன, ராஜா விட்டு கண்ணு குட்டி. இந்த ஜில்லாவில இருக்கிற அத்தனை லட்சாதிபதியும் அவளை கொத்திக்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல அழகு அறிவு அந்தஸ்து உள்ளவனா பார்த்து நானா ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன். தெரியுமா அத்தை? காஃபி வேண்டாமா? ஆசையோட குடுக்கறா, வாங்கி வாயில ஊத்திக்க. பரவாயில்லப்பா. அத்தை, ரொம்ப தாங்காத. அவங்க என்ன, நம்ம சம்பந்தியா? அப்பா, சம்பந்தியா வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பொண்ணி, பொண்ணி கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்க தம்பி உங்களை எடுத்துரிஞ்சு பேசுனதுக்கு அவருடைய நண்பருங்கிற முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. பரவாயில்லைங்க, என் வருத்தம் எல்லாம் என் பிள்ளைங்கள யாராவது ஒருத்தனுக்கு அவன் பொண்ணை கொடுத்துருக்கலாமேன்னுதான். அதுதான் இல்லேன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க நாலு பிள்ளைங்களுக்கும் நல்ல இடத்துல நான் பொண்ணு பாத்துறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சிரமத்தை பார்த்தா நாட்டுல நல்ல காரியமே நடக்காதுமா. நம்ம வீட்டுல எலி தொலை அதிகமாயிடுச்சு, அதனால விஷத்தை கலந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் இன்னும் தொலைச்சிடாதீங்க. வேணமான எலியே சாவட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க வராங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணும். விருந்து எலிங்க வராங்க, நீ சாப்பிடாத. சாப்பிட மாட்டேன். அப்பாடா, விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி வச்சேன், இல்லைன்னா எல்லாமே காலியாயிருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணுங்களுக்கு அப்பா அவரு பெரியப்பா. இல்ல, பெரியப்பா. சாப்பிடுங்க, காபி கொண்டு வரேன். நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். என்னங்க எனக்கு? இந்தாடி, இந்தாங்க அண்ணி. அண்ணே, வேண்டாம் வேண்டாம். சொன்ன பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன். சாப்பிடுங்க அண்ணே. இப்ப விட போறீங்களா இல்லையா? எல்லா விஷம் உருண்டைங்க. எலிய கொல்ல எங்க அம்மா செஞ்சு வச்சத எல்லாருமா எடுத்து தின்றாங்களே, நாங்க வரலன்னா செத்து போயிருப்பாங்க தெரியுமா? விஷமா? மைனார், ரொம்ப நல்லா இருக்கா நீ பண்ணிருக்கிற காரியம். போய் போய் கொழகார குடும்பத்துல சம்மந்தம் பேசுறதுக்காக கூட்டு வந்துரு. கொஞ்சம் அசந்திருந்தா தாடிக்காரன் கொண்டு இருப்பாங்க. எங்க மேல என்னையா உமுட்டு விரோதம்? பச்சை பகல்ல பைரங்கமா வைக்கிட்டு வச்சிருக்கீங்க. அண்ணா, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? நேரா போலீஸ்ல போய் சரணடைய வாங்க. லாபம் வச்சு வைக்கலா? அப்ப புகார் கொடுப்ப வாங்க. வாங்க வேண்டி, பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. இல்லங்க, நடந்தது என்னன்னா உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த வழக்கம் மேல கிட்ட சொல்லுங்க. கோயில் மாடுகளை பிடிச்சு கட்டுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்து போச்சு. ஏமா, என்ன குழப்பம்? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்திருக்குன்னு போய் சொன்னேன், குழப்பமா போச்சு. அப்ப அது விஷம் இல்ல, விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருப்பேன், வெளியில தலை காட்ட முடியல. அந்த மாதிரி அவமானம் முறுபடி ஏற்படக்கூடாதுன்னுதான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவோட? இது பாரு.
அக்கா என்னக்கா இதெல்லாம்? வரப்போற என் மருமகளுக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சு சொத்துப்பா. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க இதையெல்லாம் இரும்பு கடையில வித்தாலும் வித்துடுவாங்க. நீ ஒண்ணுக்கா, இரும்பு கடையில வித்தாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழ கடைக்காரனுக்கு போட்டு ஆளுக்கு நாலு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமாக பொண்டாட்டிங்களோடு வரும்போது இதை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தம்பி. அக்கா, அந்நியரோ அசலாரோ இதை கொடுத்தா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உடன் பொறுப்பு நீ கொடுத்துருக்கிற, தட்டி கழிக்க முடியாது, பாதுகாக்கிறேன், அதனாலதான் வாங்கிக்கிறேன். அக்கா ஒரு சின்ன விஷயம். என்ன தம்பி? இந்த விவரம் உன்னைய என்னையும் தவிர ஒரு ஈ எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இது யாருக்குமே தெரியாதப்பா. அப்பா அது போதும். பொன்னி, அத்தைக்கு மோர் கொண்டா? சாப்பிடுங்க. வேண்டாமா. என்னக்கா? என்னமோ தலை சுத்தரா போல இருக்குப்பா. வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நான் இங்க படுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு யாரப்பா சோறு போடுவாங்க? பொன்னி, அத்தை கூடவே போய் ஜாக்கிரதையா வீட்டுல விட்டுட்டு வா. வரேன் தம்பி. வாங்கத்த. லட்சாதிபதி மாப்பிள்ளையா தேடணும்னு நினைச்சேன், இப்ப கோட்டீஸ்வர மாப்பிள்ளையா தேட வேண்டியதா போச்சு. ஏதாவது தைலம் தேய்ச்சி விட்டுமா? ஒண்ணு வேண்டாம் பொண்ணி, கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்தா போதும். அவர் வந்துருவாரு. நீ யாரு சொல்ற? உங்க மூணாவது பிள்ளையை தான் சொல்றேன். என்ன பார்த்தா மாயமா மறைஞ்சிடுவாரு, அதனாலதான். ஓஹோ, என் நாலு பிள்ளைங்கள அவன் ஒருத்தந்தாமா கோவக்காரன். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். என்ன பொண்ணி அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே? நான் அவரு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்ணி, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்து. என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குதுமா. நான் போய் வைத்தியர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாமா, என் பிள்ளைங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. நாங்க வந்துட்டோம். என்னமா அப்படி பாக்குற? உனக்கு விஷயம் தெரியுமா, நாங்க முந்தி மாதிரி முட்டாளுங்கல்ல, புத்தாளிங்களாயிட்டோம். ஆமாமா, நீ சொன்ன நாலு எழுதுற கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம வீட்டு எழுதுங்களை நம்ம வயல்ல மேய விட்டோம். ஆமாமா, கதை பிரகாரம் நாங்க நாலு பேர் என்னைக்குமே ஒத்துமையா இருப்போம், நீ கவலையே படாத. என்ன நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா ஆடாமா சேமா அப்படியே கிடக்கு. அம்மா அதே எந்திரிச்சா நமக்கெல்லாம் கதை சொல்லும் இல்ல, அதனாலதான் தூங்குற மாதிரி பாத்தாலும் செய்யுது. மாட்டாரு. அப்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மாமா கிட்டே போய் வேலை கேப்போம். ஜோக்கர் ராணியா? ஆமா, எங்கிட்ட ஒண்ணு கூட வரலையே, இருக்கிற ராணி பூரா எங்கிட்ட வந்துருச்சு. அது எப்படி? நீங்க தானே சொன்னீங்க, சீட்டு ராணியா இருந்தாலும் ரோட் ராணியா இருந்தாலும் சீண்ட மாட்டேன்னு. அப்ப இந்த ஆட்டம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே மைனர் மதிப்பு கொடுப்பார். வணக்கம் மாமா. வாங்கடா அடி முட்டாள்களா, எங்க இங்க நாங்க இப்ப அனாதைங்களாயிட்டோம் மாமா. ஆசிரமத்துல சேர வேண்டியதுதானே, உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோ நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்குதான் காடு கரம்பெல்லாம் இருக்கு, போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியதுதானே. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா, எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்தணும் மாமா, வேலை வேலைக்கு சாப்பாடு போடணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. இது என்ன தர்மசத்திரம் நினைச்சீங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. பண்ணியா
தாயெல்லாம் பசங்க, தாய் மாமன் நீங்க. பசி பட்டினில கிடந்தா அந்த பழி உங்க தலையில தான் விழும். பத்தோட பதினொன்னா இவங்களே உங்க பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான், ஆனா வடிகட்டின முட்டாள்களா இருக்கிறானுங்களே. மாமா வேணும்னா இனிமே வடிகட்டாத முட்டாளா இருக்கிறோம். சொன்னீங்களே பாத்தீங்களா? இத பாருங்க, ஒண்ணும் பேசக்கூடாது. மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். என்ன சரிங்க மாயனர் மாமா? அம்மாவையும் ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க. நன்றி. என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க? போடா போடா போடா. என்ன விஷயம்? நான் ஊர் ஊரா போய் டான்ஸ் நடத்திட்டு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல நீங்க வச்சதா சட்டம் சொன்னாங்க. ஒரு நாலு நாளைக்கு கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட நீங்க அனுமதிக்கலாம். இடுப்பு உடைஞ்சிடும். இந்த ஊர்ல நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நீ வேற ஊரை பார். இது பாருங்க, ஒரு நாள் கேம்ப் போட்டு டான்ஸ் ஆடுறேன். ஊர்ல எல்லாரும் கட்டுப்பாடோட இருந்து டான்ஸ் பார்க்க வரலனா அடுத்த நாளே மூட்டை கட்டிடுறேன். நீ சொல்றத வச்சு எங்க ஊர் ஜனங்களை நான் எடை போடுறதுக்கு தயாரா இல்ல? இடத்த காலி பண்ணு. ஆக எல்லாரும் இந்த ஊர்ல யோகியன்னு சொல்றீங்க. சரி, இதுவரைக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன், இப்ப சவால் விடுறேன். இந்த ஊர்ல கேம்ப் போடுறேன், ஒருத்தன் கூட யோகியன் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். சவாலை ஏத்துக்க தயாரா? மூடுவாய். இந்த ஊர்ல யார் யோகியம் யார் அயோக்கியங்கிறது வேற விஷயம். இவரை மீறி இங்க எதுவுமே நடக்காது. ஜாக்கிரதை. மைனர், இவகிட்ட என்ன பேச்சு? இந்த கோஷ்டியே இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லைக்குள்ள தானே இருக்க கூடாது. சரி நான் போறேன், ஆனா எல்லையை தாண்டி நான் வர மாட்டேன். உங்க ஊர்க்காரங்க வராம நீங்க பாத்துக்கங்க. என்ன திமிரா பேசிட்டு சில்கு சில்கு சில்குன்னு போற பாத்தீங்களா? அவ திமிர அடக்கணும்னா அவ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர்க்காரங்களை போக விடாம தடுத்து வைக்கணும். சரியா சொன்னீங்க, இப்பவே போறப்படலாம். இந்த நேரத்துல நான் எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறேன்? நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒருத்தி வந்து இங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னா, எங்க ஊர் ஜனங்க கட்டுப்பாடு உள்ளவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதையும் பார்க்கலான்னு சவால் விட்டுட்டு நம்ம ஊர் எல்லையிலேயே போய் டேரா போட்டிருக்கிறா. நீங்க யாராவது அத்துமீறி அந்த டான்ஸ போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும். கொட்டாயில குட்டு சத்தம் கேக்குது பாத்தீங்களா? யாரும் போயிடாதீங்க. ஆக ஐயா. என்ன ஐயா? வயித்த கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்கு. வாய்க்க பக்கம் போயிட்டு ஓடி வந்துடுறே. ஓடு ஓடு. ஆக பண்ணே பண்ணே. என்ன? வயல்ல தண்ணிய திறந்து விட்டு வந்தேன். அதிகமா பஞ்சதுன்னா பயிரெல்லாம் அழிஞ்சே போயிடும். போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலையா. எங்க விட்ட? ஆக ஆக. பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நாங்க தலை வணங்குறோம். இப்ப நாங்க வர்றோம். நீ தொலை. என்ன மைனர், அறிவு கட்டவனங்களை எல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு நல்லவங்களை எல்லாம் கீழே உட்கார வச்சுட்டீங்களே. அவங்க எல்லாம் உங்களுங்க தானே? அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் மைனர். இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க? கொட்டிச்சதும் கேட்டது இல்ல, ஓடிட்டாங்க. மைனர், நீங்களும் போ போறீங்களா? நான் போக மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க, ஊர்ல மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் அமைக்கி பாதுகாத்துக்குங்க. நான் அவள போய் ஒரு கை பாக்குறேன். எங்க எல்லாம் கூட்டமா போறீங்க? உங்களுக்கு விவரம் தெரியாதா? ஊருக்கு வெளியே டான்ஸ் நடக்குது, அதை பார்க்க தான் போறோம். நீ வரலையா? டான்ஸ் டான்ஸ் போலாமா? டான்ஸ் பாக்க காசு கரஞ்சொல்லி பாப்போம். இதெல்லாம் வித்துலாமா? ஐயோ, இந்த சாமான்லாம் மாமாவது. ராத்திரி நேரத்துல எவன் இதெல்லாம் வாங்குவான்? அதெல்லாம் எதுக்கு? கீத்துல சந்து பொந்து இருக்காத, அதுல பாப்போம். நான் சின்ன ராணி
ஜனங்க குவியல் குவியலா வராங்களே, அதுல அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் வந்தா என்ன? ஊருக்கு பெரிய மனுஷன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையே? அப்ப பிடிக்கல, இப்போ இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே பிடிக்கும். நிஜமாவா? ஆமா. பசங்களா, மாமா மாமான்னு கூப்பிடாதீங்க, சாதாரணமா கூப்பிடுங்க. சரி, இந்த மரம் பூச்சி பிடிச்சு போச்சு, காய புடிங்க போட்டுட்டு மரத்தை வெட்டிடுங்க, சரிதானா? சரி மாமா. ஐயோ மாமா மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறானுங்க. அண்ணே, இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுன்னா ரொம்ப நேரமாகும். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ நீ மேல ஏறி காயெல்லாம் பிடிங்கி போடு, நான் மரத்தை வெட்டி சாச்சிடுறேன். சாபாஷ், அருமையான யோசனை. உங்க அறிவே அறிவுண்ண. மெதுவா மெதுவா தம்பி, பாத்துப்பா. பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சு, தொல்லை பண்ணாத, மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா, என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன ஆவார் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கைகால உடைச்சுக்குவான்ல, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம், வாங்க நாம அப்படி கொஞ்சம் பேசலாம். மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணு திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குமா? ஐயோ, டேய் பொன்னி, தலைமையில தேங்காய் போட்டு துவச்சிக்கடா. டேய் அண்ணா, மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவாரு. இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிரு. போ 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 போ. பயந்துட்டீங்களா? மயங்கி விழுந்த மாதிரி நடிச்ச நடிச்சியா? இல்லங்க, என்ன தொடவே மாட்டீங்களான்னு ஏங்கின. இப்ப உங்க கையை மேல பட்டுடுச்சு, இதுவும் சுகந்தா. அண்ணே, என்னது அண்ணே, என்னாச்சு? முதல்ல நீ போய் தங்கமுத்த தேடுங்க. ஆமா, அவன் எங்க போயிட்டான்? பொன்னி தலைமையில தேங்காய் போட்டானா, அவன் மயங்கி விழுந்துட்டா, மாமாவுக்கு பயந்துட்டு இங்கே ஓடிட்டான் அந்த பய. சரி சரி, தங்கமுத்த நாங்க தேடிக்கிறோம், நீ முதல்ல இந்த வரதம் பையில புடிச்சு இது அவன் வாயில ஓட்டு. இந்த அந்த வரதம் தர வேண்டிய பணத்துக்கு கணக்கு சீட்டு. வரதா? இந்த கணக்குக்கு என்னப்பா பதில் சொல்ற?
பதிலத்தான் உங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போறது இல்ல. நான் அவங்களுக்கு வாயில தான் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சேன். உனக்கு உடம்பு புற போட வேண்டி வந்துடும், போயிடு. முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு கணக்க சொல்ற. என்னைக்கு உங்களுக்கு 100, காது குத்துக்கு 1000, திருவிழாக்கு 300, தீபாவளிக்கு 1000. அப்புறம் நீ மொட்டை அடிக்க வாங்கினது 50 ரூபா. திருப்பதியா பழனியா? இது ஒரு 500 தேரும். உன் கணக்கு தீந்துச்சு, இனிமே விளையாடாத. எங்கப்பா எவ்வளவு பெரிய குளம், நம்ம அண்ணனுங்க பார்த்தா நீந்தியே தீத்துருவாங்க. ஐயோ, ஒரு பொண்ணு தண்ணியில மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க நீங்க. La 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 la.
நீண்ட தூர சைக்கிள் போட்டி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் சோர்வின்றி உற்சாகமாக வெற்றி மேடையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் வெற்றி பெறும் வீரருக்கு போலீஸ் அதிகாரி ஆர் வி குமரகுரு அவர்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக வழங்குவார்கள்.
இந்தாங்க இந்த கப்ப நானா வாங்கல, நீங்களா கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கங்க. இனிமே இந்த கப்பு உனக்கு தான். எதுக்கு? நாங்க தேடிக்கிட்ட கேடி பசங்களை பிடிக்கிறது காரமா இருந்த பாரு, அதுக்காக வந்து இத பாரு, நகைகள் இவங்களை எல்லாம் போலீஸ் ஒப்படைச்சிட்டு மத்த வீட்டுல பேசிக்கலாம் வா. கமான் வாட. வயசுல நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க அண்ணன் தம்பிங்க நாலு பேருமே இப்படிதாங்க. அவங்க எல்லாம் இப்படியோ, ஆனா உன்னுடைய மெட்ராஸ் அனுப்பும் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உட்காருப்ப சாந்தி. சாந்தி, ஐயோ சாப்பிட முடியும். சோத்த உருண்டை புடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னாத்தான் சாப்பிடுற வழக்கம். ஒரு உருண்டைக்கு ஆள் இல்லாட்டி எப்படி பொண்ணி சோறு இறங்கோ? உங்க தம்பிக்கு போடுறத நினைச்சு எனக்கு போடுங்க, அவர் இடத்துல நான் உட்காந்து சாப்பிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க, போடுங்க. கடைக்குட்டிக்கு போடுறத நினைச்சு அதுக்கு ஒரு உருண்டை கொடு, நாம சாப்பிடுவோம்டா. பெரிய அண்ணனுக்கு ஒண்ணு, சின்ன அண்ணனுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. கடை என்ன, இன்னும் தூங்கலையா? வள்ளியே, ஏன் நான் எப்பவுமே எங்க அண்ணன் மேலதான் கைய போட்டு தூங்குவேன், இங்க யார் மேல போடுறது? கீழே எங்க அண்ணன் படுத்திருக்காரு, அவர் மேல கைய போட்டு தூங்கலாம். அது மரியாதையா இருக்காதுங்க, அவர் போலீஸ்காரராச்சே. உங்களுக்கு வேற அண்ணன் இல்லையா? அவரை விட்டா இந்த வீட்டை நான் தான் இருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஆமா, உங்க ஊர் எது? பூதங்குடி. அப்பா, பேரை கேட்டால பயமா இருக்கு. ஆளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க வேணா ஒரு தடவை வந்து பாருங்க. ஆமா, அங்க வந்து உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபங்க. சின்னமனூர் ஜமீன் சேதுராம பூபதி வீடு எங்கன்னு வந்து கேளுங்க, சின்ன குழந்தை கூட சொல்லும். எப்ப வரீங்க? எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரேன். இப்போ பேசாம படுத்து தூங்குங்க. மோசம் தானே. அண்ணே, ஏ தங்கபுத்ராய், ஏய் ஏண்டா தம்பி, எங்கடா போயிட்ட? போனதான் போனேன், எங்க இருக்க இப்படி இருக்க, ஒரு கால் கடுதாசி போடக்கூடாது. இதெல்லாம் கஞ்சத்தனம், முழுசாதான் போடக்கூடாதா? உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். இனி யாரும் நம்ம வேலைக்கு போக வேணாம், தம்பி வா. சாந்தி, சாந்தி, என்ன யோஜனை பலமா இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஆமா, அந்த பட்டிக்காட்டனை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கப்ப விட்டுட்டு போயிட்டானா? அவனை வெறும் அப்பாவே தான் நினைச்சேன், இப்பதான் தெரியுது ஒரு நன்றி கட்ட பையன். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன போற போது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? நம்மள எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? ஏதேது, அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றிய. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனம் விட்டு பேசினாதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும். நான் சொன்னதே எங்கிட்ட திருப்பி சொல்றியா? எனிகோ இத பாரு, எல்லா விஷயத்தையும் தகராறு பண்ற நீ, அட்லீஸ்ட் இந்த பட்டிக்காட்டா விஷயத்தான் ஒத்து போறிய. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்.
சாந்தி ஹியர். கலா பேசுறேன். வர சண்டே பிக்னிக் போலாமா? பிக்னிக்கா? எங்கடி? நீ எங்க சொல்றியோ அங்கே போவோம். பூதங்குடி போலாமா? பூதங்குடியா? அங்க என்ன இருக்கு? வழக்கமா மகாபலிபுரம் வேடந்தாங்கல்ல போகாம புதுசா ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் இல்லையா? Then we will meet on Sunday. ஓகே. Come on, let's get out. Nice place, no? Yeah. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னடி இவ சுத்தி பார்க்க கூட்டு வந்துட்டு நம்மள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவ மட்டும் தனியா போறா? நானும் பாக்குறேன், இவ போக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. மல்லிப்பூ வச்சு நெத்தி நிறைஞ்ச குங்குமத்தோட வரணும், அதுதான் இந்த ஊருக்கும் பொருத்தம், எனக்கும் பிடிக்கும். நீ பட்டணத்து பொண்ணுன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரியே இருக்கு புள்ள. அப்ப நான் வாரேன். வாரேன் புள்ள. ஏய் புள்ள. சாப்பு ரவிக்கேதா சிக்குன்னு நீ போட்டு நிக்கிறியாப்பு ரவிக்கேதா ரசாப்பு ரவிக்கேதா சிக்குன்னு நீ போட்டு நிக்கிறியே. ஐயா
நீ போட்டு நிக்கிறியே வெற்றி அடைஞ்சிட்டேன்.
பழைய காலத்து பங்களா அதையும் பாழாக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கணும், ஒரே இடத்துல குளிச்சோம். இப்ப நீ மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உட்கார்ந்திருக்கியே, என்னடா அர்த்தம்? அண்ணே, எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீ, என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவுக்கு அப்புறம் வீடு வாசல பாத்துக்க, சமைக்க, துவைக்க ஒரு பொம்பளை வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன். பயம் விடுற வெவஸ்த கிட்ட பயலுகடா. இந்த ஆள் யாரு? நம்ம வீட்டுல வந்து நம்மளே திட்டுறவரு. அறிவு கட்ட தனமா உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுட்ட மானம் கட்ட மச்சாண்டா. யாரடா போட்டு பேசுறேன்? விசாரி, அமைதி அமைதி. மானம் கட்ட மச்சான், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? உதய மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர ஒருத்தருக்காவது ஒழுங்கா பேச தெரியலையே. பார்த்தல, நீ மருமகளா வந்திருக்கிற இடத்தோட லட்சணத்தை என் பேச்சை கேட்காம நீயே ஒரு முடிவெடுத்த. நல்ல அனுபவி மச்சான். விடா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு என் பின்னாடி வந்து சேரு. போயிடுவானாவே, கூட பிறந்த எங்களை தனியா விட்டுட்டு போயிடுவானாவே. என்ன போயிடுவானா? போக விட்டுருவோமா? காலை விட்டுட மாட்டோம். நச்சி முத்து, அவன் முடமானாலும் பரவாயில்ல, நாங்க மூணு பேரும் உழைச்சி அவனை காப்பாத்துவோம். ஜெய் அனுமான். எல்லாரும் காட்டுத்தனமான ஆளுங்களா இருக்காங்க, சொன்னதை செஞ்சிருவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா இவங்க கூட மாரடிக்கணும்னு கடவுள் உன் தலையில எழுதி வச்சுட்டான். அதை எப்படி என்னால மாத்த முடியும்? நான் போறேன், என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ வா, நான் வரமாட்டேன். மச்சான் மச்சான், சீபிரா சாந்தி மச்சான், ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போ சொல்லு. நான் தங்க பத்து வேணும்னா நீ திங்கிற உருண்டையில இருந்து பாதி எடுத்து அந்த உருண்டைக்கு கூட நாங்க தனி உருண்டை எல்லாம் தர முடியாது. கவலைப்படாதீங்க, அவர் வரமாட்டாரு. இருக்கிற உருண்டைகளை அண்ணன் தம்பி நீங்களே உருட்டி உருட்டி சாப்பிடுங்க. அவங்களுக்கு பைசா வந்து சாப்பிடுவாங்க, இப்ப எங்களுக்கு பசிக்குது. தங்கமுத்து, இன்னைக்கு ஓ முறை வந்து உருட்டி போடு. எனக்கு பசிக்கல, வேணும்னா நீங்களே உருட்டி சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கலன்னா எங்களுக்கும் பசிக்கல. எனக்கு லேசா பசிக்குது. சரி வேண்டாம், விடு விடு. என்ன உங்க கடைசி தம்பி பட்டணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காராமே? அது நாங்க கல்யாணமாவே ஒத்துக்கல. அந்த பொண்ணை எங்க குடும்பத்திலயும் நாங்க சேர்த்துக்கல. மொத்தத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களை கேட்காம கல்யாணம் செஞ்சதுக்கு உங்க தம்பியை தள்ளி வச்சிட்டீங்களா இல்ல தலைமொழிட்டீங்களா? உங்களுக்கு உங்க தம்பி மட்டும் வேணும், அவரை நம்பி வந்த பொண்ணு வேண்டாம். இது என்ன வகையில நியாயம்? அண்ணே, பொண்ணி சொல்றதுல நியாயம் இருக்குண்ணே. நாம செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கும் இப்பதான் படுது. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்குதுப்பா. ஆமாண்ணே, பாவண்ணே. பாருங்க, முதல்ல வீட்டுக்கு போய் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு சொன்னபடி கேளுங்க. வாங்க முத்துக்களா, போ. சம்சாரம் எங்கடா வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா, தட்டு கதவை. உன் புருஷனோட அண்ணன் மாருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது 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 முடியாது. நாச்சிமுத்து, கதவை பேத்துரு. போய் அனுமார கூப்பிட்டு போ. ஜெய் அனுமா. என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மனத்தனமா நடந்துகிட்டோம், எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி காலில் விழுந்துருவோம். காலையா விழுங்கடா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு,
சரி மன்னிச்சிட்டேன். டேய் தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுடா. என்னது தண்ணியா? ஆமா அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே? ஐயோ அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி 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 சாந்தி, நாங்க ஆளு தான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி போறதவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து இங்க வர. நல்ல வேலை இவன் உனக்கு புருஷனா கிடைச்சா. எங்கில்ல யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே? நாளையில இருந்து நீ கிழிச்சு கொட்டு தாண்ட மாட்டோம். ஏ இன்னைக்கு என்ன? அதானே இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி இன்னையில இருந்து நீ கிழிச்சு கொட்டு நாங்க தாண்ட மாட்டோம். சரி நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க, சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா எனக்கு ஒரு உருண்டை, தம்பிக்கு ஒரு உருண்டை, தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்ன சோறு இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே? நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம் சொல்லுங்க. அது வந்து எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்க தான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயிற்றுக்குள்ள விட்டுருவோம். எப்படி உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்தலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். மனுஷங்க உப்பு புளிப்பு தோர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன் எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க. தலைமுத்து இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கும். இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும். என்ன இன்னும் தூங்கலையா? கதை கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா? நாங்க ஆம்பளைங்க. சரி நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்லணும். மூளைக்கு வேலை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். யாரு? எங்க ஊர் தலையாரி. அவன் கருப்பு சட்டை போட்டுட்டு தான் காவலுக்கே போவான். இல்ல ஆமா அவனே மடைய ஒரு தடவை அவனே காணாம போட்டான். நான் சொல்றேன் எங்க மாமா வீட்டு நாயி. இல்ல ஆமா அது சட்டையே போடாத. ஒருவேளை காக்காவோ? இல்ல அது பறக்கறதுல கெட்டி காவலுக்கு மட்டி. நான் சொல்றேன் நான் சொல்றேன் கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் போட்டு. கரெக்ட். பாத்தீங்களா இதுக்கெல்லாம் வேணும்னு. இது பொண்டாட்டியா? இன்னொரு விடுகதை. பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அப்புறம் பறக்கும். அது என்ன? பூக்கும் காய் காய்க்கும். நாங்க தூங்குவோம். இளவ பஞ்சு. நீங்க தூங்கலையா? தூக்கம் வல்லியே. தூங்க மாட்டாங்களே. பொட்டப்புள்ளிய துன்புறுத்துறான் போல் இருக்கே. இந்த பையில எங்கேயோ
நாம அங்க தேடி தரவிட்டு இருந்தோம், இவன் இங்க என்ன தரவிட்டு இருக்கான்? நம்ம கூட படுக்காம இவன் இங்க என்ன பண்றான்? அதானே கேட்டே விடுவான். தங்கமுத்து எடுத்துக்கிறோம். மாடோட மாட சேர்ந்து குளிப்போம். இத பாருங்க. இனிமே தினமும் குளிக்கணும், போங்க. அண்ணே ஜூட்ட நேத்தோட இப்ப வெளியே வாங்க. வர போறீங்களா இல்லையா? Thank you.
பார்த்தாலும் திருஷ்டி பட்டுடும். அதனால ஊர் கண்ணு, உலக கண்ணு, பாம்பு கண்ணு, பள்ளி கண்ணு, எந்த கண்ணும் படாம மகராசனா இருக்கணும். எல்லாரும் சாப்பிடுவாங்க, அமைதியா உட்காருங்க. சாந்தி, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். கொஞ்சம் பொறுங்க. எங்க, என்ன வேலை? வழக்கப்படி எங்க மாமா தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு தான். ஆமா, உங்களுக்குன்னு வயல் நிலம் அதெல்லாம் கிடையாதா? ஏ இல்ல, ஊர்ல நிறைய நிலம் எங்களுக்கு தான். அப்ப அதுல வேலை செய்யாம அடுத்தவங்க கிட்ட ஏன் வேலை செய்யணும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா ஏன்டா ஏன்டா? ஐயோ, நம்ம நிலத்துல நாமே கஷ்டப்பட்டு நமக்கு நாமே முதலாளியா இருக்கலாமே. நூத்துல ஒரு பேச்சு, நாளையில இருந்து நம்ம நிலத்திலேயே வேலை பார்ப்போம். ஏன் இன்னைக்கு? என்ன அதானே இன்னைக்கு இன்னைக்கு இன்னையில இருந்து நம்ம நிலத்துல வேலை செய்யறீங்க. நம்ம நிலம் எப்படி இருக்கும்? மேடு பள்ளமா இருக்கும். சமப்படுத்திட்டு எல்லாம் சரியாயிடும். நானும் போணுமா? போணுமா? என்ன பண்ணியார், ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்க. கோபமா இல்லாம வேற எப்படி? நீங்க தான் பெருசா சிபாரிசு பண்ணீங்க எங்க அக்கா பத்த அடிமுட்டா பசங்களை. அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு வாரமா வேலைக்கு வரல. என்னன்னு விசாரிச்சாக்கா, கடைசி பையன் பட்டணத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. தாய்மாமாங்கிற முறைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்ல வேண்டாம். சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. சொல்லி இருந்தா 1000 or 2000 நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அது மட்டுமா, தரிசா கிடக்குற அவங்க நிலத்துல கோழி பண்ண வைக்கலான்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க. அத என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க. எங்க, வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்குதா? ஓஹோ, அப்படியும் ஒண்ணு இருக்கோ? சரி, ஒரு கை பாத்துறேன். பாட்டு புரியல நேற்று, இன்று புரிகிறது, சுகம் தெரிகிறது, நெஞ்சம் தவிக்கிறது, கொஞ்சம் துடிக்கிறது. மோகம் எனக்கு ஒரு ராகம், ஒரு தாளம் பால் மழை தூவும் பௌர்ணமி நேரம் மோகம் எனக்கு ஒரு ராகம், அதில் ஒரு தாளம். எங்க கிட்ட இப்படி எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட இப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம்.
அந்த பொண்ணு வந்த முத நாள் ராத்திரியே அவகிட்ட போய் கிசு கிசுன்னா. நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம். நேத்திக்கு என்னடா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு ராகம். நல்லா இருக்கா? மெட்டு நல்லா இருக்கு அண்ணா. அதாவது இனிமே அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடிதான் நடக்கணும். எந்த திருட்டுத்தனமும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட போறோம். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, வெக்க கேடு. என்ன சொல்ற நீ? புருஷன் பொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. அவன் எங்க கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படி? கடவுளே காத குடுங்க. அண்ணா முதல்ல வீட்டுக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. என்ன இது, யாரையுமே காணும்? எங்க போயிருக்காங்க? அதானே அண்ணே அண்ணே உள்ள வேலையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருங்க. சீக்கிரம்டா, எனக்கு தெரியும் நீ பேசாம இரு. பேசினா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பிச்சிடுவேன். பிக்காதே, புடுங்காதே. என்ன இது, ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? அதுவும் ஊருக்குள்ள? அண்ணே அண்ணே உள்ள என்ன கலாண்டா, வெளியே வாங்க. என்னண்ணே எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க? சபஸ்திரம் தொடுச்சு. என்னாச்சு சொல்லுங்க. என்ன பாஷை இது? கட்டிலும் மெத்த பூ, பழப்பழம், திராட்சை, பூதுமத்தி, இது அப்புறமா சாப்பிடும். அண்ணே எதுக்கு இந்த செட்டப்? இது வரைக்கும் விவரம் தெரியாம உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பொன்னி சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சது? அதாவது நீயும் அவளும் என்னென்னமோ புரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு, போய் ஜாம் ஜாம் கொண்டாடு போங்க. தங்கமுத்து நில்லுங்க, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி உங்க மனைவிங்களோட என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு முதல் இரவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்கும். நடக்கலன்னா கடைசி வரைக்கும் நானும் இவரும் இப்படியே இருந்துடுறோம். சரி போங்க போங்க. தம்பி பையன் தொட்டு விளையாடுற வேலை வச்சுக்காத. ஓஹோ, நீங்க மட்டும் தொடலாமா? எப்போ 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 தொட்ட? அன்னைக்கு தென்னந்தோப்புல அடிச்சீங்களே, தொடாமே அடிச்சீங்க. அது ஏதோ ஆத்திரத்துல தொட்ட. நீங்க ஆத்திரத்துல தொட்டீங்க, நான் ஆசையில தொட்டேன். இப்படிதான் ஆசையா ஒருத்திய தொட்டுட்டு தம்பி பையன் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கான். என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு பண்ணோம். திடீர்னு அந்த பொண்ணு சாந்தி மத்த மூணு பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு முதல் இரவு நடக்கும் சொல்லிடுச்சு. சரி, அப்ப நீங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? அண்ணமா இருங்க, ரெண்டு பேருக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒத்து வராது. ஏ, புடிச்ச பொண்ணா கிடைக்கலையா? எனக்கு பொண்ணுனாலே பிடிக்காது. இதுல என்ன புடிச்ச பொண்ணா பிடிக்காத பொண்ணான்னு? ஐயோ அங்க பாருங்க, கைய விடு, பார்க்க மாட்டேன். அப்ப வராரு. வரட்டும். பச்சையா இருக்கிற இடம் எல்லாம் என்னது? ஐயோ மைனர் வடநாட்டுல போய் தேடலாமே. இந்த இடத்த மாத்தி இன்னொரு இடத்துல போய் பேசுவோம். சரியா சொன்னீங்க மைனர், சரியா சொன்னீங்க. பொன்னி 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 ஒண்ணும் இல்ல, நாமும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு
எனக்கு இப்ப தோணுது. அண்ணா, தங்கமுத்தும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு ஆத்திரமே வருது. உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது? எனக்கு பொண்ணி தயாரா இருக்கா? அதே மாதிரி ரெண்டு பொண்ணுகளை நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா தாலி வெட்டி இருக்கலாம்ல. எங்களுக்கு தயார் பண்றதெல்லாம் தெரியாதுப்பா. இப்பவே போய் ரெண்டு பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலாமான்னு பாக்குறேன். இல்ல, ஏற்கனவே தாலி கட்டின ரெண்டு பொண்ணுங்களையா தூக்கிட்டு வந்துடலாம். அண்ணா, சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, இது என்னதான் வழி? இந்த பாருங்க, தங்கமுத்து பைய பட்டணத்துக்கு போனதாலதான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது. நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆமா, நாமும் பட்டணத்துக்கு போய் குதிரை ஓட்டுவோம். அண்ணா அமைதி, நமக்கு பொருத்தமான பொண்களை நாமே தேடி கண்டுபிடிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது. இதுல இறங்கி குளிச்சுட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோமா? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். குளம் அழுக்காயிடுமே. அதனால முடிவுக்கு வர முடியும். குளிக்கும் போதே இப்படி இருக்காங்களே. தம்பி, ஆண்டவனா பார்த்து நமக்குன்னு ரெண்டு பேரை குளத்துல இருந்து ஏத்தி விட்டுருக்கா. நாம் இருவர், நமக்கு இருவர். விசாரிப்போமா? இரண்டுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போம். இனிமே அந்த குளத்துல குளிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுதல்? கண் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். நாங்களும் கடவுளை அதே தான் வேண்டிக்கிட்டோம். கணவன் வேணும்னு இல்ல, மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்க கண் நிறைஞ்சிருக்கோமா? சந்திரமதி, என்ன இந்திரமதி, என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு, உன் கண்ணுக்கு எப்படி? எனக்கும் அப்படித்தாண்டி, அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேள. இதுக்கு மேல என்ன தாலிய கட்ட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க, நடுப்பகல் 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுக்கு வர சொல்றீங்களா? இல்ல, சவுக்கு தோப்புக்கு வாங்க, மத்த விஷயங்கள அங்க பேசிக்கலாம். என்ன சவுக்கு கட்ட என்ன விலை? என்ன மறந்துடாதீங்க, 12 மணி நடுப்பகல் 12 மணி சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம். நல்லபுத்து, நாம வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. என்ன தம்பி, நல்ல வார்த்தை பேசறதுக்கு இதுவா இடம்? அத விடுங்க அண்ணா, அந்த பொண்ணுங்களே இன்னும் காணுமே. வந்துருவாளுங்க. கல்யாணம் முடிவு பண்ண வந்தீங்களா? அம்மா, நீங்க யாரு? நாங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? பொண்ணு வீட்டுல நல்லா சோறுபடுவாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. கொடுங்க, வாங்கிக்கிறோம்.
விலைக்கு சொன்னதே நான் தான். என் மகளுங்களுக்கு வரப்போற புருஷங்க வீரர்களா இருக்கணும் நினைச்சு உங்களை சோதனை பண்ண நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப உடனே கல்யாணம் வச்சுக்கலாமே. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல, உங்க வீட்டு பெரியவங்களே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, பேசி ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை நடத்திடுவோம். கோபிநாதா, எப்படியோ நீ பெத்த ரெண்டு பொண்ணுகளுக்கு மாப்பிள்ள அமைஞ்சு போச்சு, நாங்க பெத்த நாலு பொண்ணுங்களுக்கு இதுவரைக்கும் மாப்பிள்ள மேல தெரியுமோ? என்னடி இது போதாதுன்னு அஞ்சாவது வர வரணும்னு அடம்பிடிக்கிறேன். நாலு அண்ணன் தம்பிகளை பாத்தீங்களா, அது என்னாச்சு? அது பெரிய கதை. அவன் ஆத்தாக்காரி ஒரு கொலகாரி, அவங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் அடிமுட்டாளுங்க. அப்ப உங்க பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கணுமே. அட நீ என்னப்பா, அவ வீட்டுல இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. ஏன் இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சட்டப்பட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து எங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துவீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது நடத்தி வச்சிருங்க. ஐயோ அலையினீங்களே அலையினீங்களே, எவ்வளவு பொறுமசாலியான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன் கோபிநாதா. இதுகளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கியா? ரெண்டும் ரெண்டு சிங்க குட்டிங்க, வாங்கிடுவாங்க மாப்பிள்ளைங்க. வாங்க அட பாவிங்கடா. எங்கடா வந்தீங்க? வந்திருக்கவங்க யாரு நினைச்சீங்க? மாப்பிள்ளைங்க. அட போயா கும்பிட்ட, நான் சொன்ன அடிமுட்டால் அடைஞ்சீங்க நாலு பேருமே. இதே தடி பசங்க தான். அப்படியா? இவங்களுக்கு பொண்ணை குடுத்து நடுத்தரவுல நிக்க வேண்டியதா? அதெல்லாம் முன்ன, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதான் சொல்றாங்கல்ல, இப்ப அவங்க அப்படி இல்லன்னு பாத்தியா? இங்க பாருப்பா, பெத்தது நீ, பிறந்தது அவளுக்கு. பாலு நடத்துற தெளிவியோ நடுத்தரவுல நிறுத்துவியோ ஓயிஸ்தான். இந்த கெட்ட காரியத்துல நாம கலந்துக்கோ, புறப்படு. உங்களை மீறி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்ப வரட்டு. இந்த பாருங்க, உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன், இப்பதான் புரியுது. உங்களுக்கு என் பொண்ணுங்களை தர நான் தயாரா இல்ல. வெளியில போங்க. போறையா? ஆனா ஒண்ணு, இந்திரமதியும் சந்திரமதியும் எங்க ரெண்டு பேருக்கும் தான். இத நீயும் அந்த தலப்பா தடியனுங்களும் மாத்த பாத்தீங்க, நடக்கறதே வேற. என்னடா செய்வீங்க? செஞ்சு காட்டுறோம். வாங்க. என்ன வா? அம்பிகாபதி, நான் தான் கவிஞன் அம்பிகாபதி. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்ச பாவம், தாய் குலத்தை கேட்டாலே சொல்லும். பெண்ணை வாழாமல் செய்தானே அப்பன். பழிபாவம் வேண்டாமே உனக்கு. பேச்சு முடிவில் என்ன ஆச்சு? நான் குடிச்ச சாராயம் சொல்லும். ஆட நாம் பார்த்த உலகம் தான் மாயா, என்னும் காதல் தான் தெய்வீகம் சாமி. மனசு மறந்துக்குள்ள
சீக்கிரம் தாலியை கட்டிடுங்க. சீக்கிரம் மாலையை போட்டுடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க சின்ன அண்ணன் மறந்துட்டோம்ல? ஆமா சாந்தி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே மாநாட்டு கூட்டுறேன். இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன். மூத்தவங்க மூணு பேர் இருக்கும் போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு முதலிரவு நடக்கல. ஐயோ, ஏன் அப்படி? முடியல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க மனைவிங்களோட வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள்ல முதலிரவு வச்சுக்கலாம்னு இங்க ஒரு தீர்மானம் இருக்கு. அதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே, அப்ப முதலிரவ இன்னைக்கே வச்சிட வேண்டியதுதானே? இன்னொருத்தர் பாக்கி இருக்காரு, அவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்குமே முதலிரவு. என்ன சொல்றீங்க? ஒருத்தர் ஒண்டி கட்டங்கிறதுனால மூணு ஜோடியும் பிரிஞ்சிருக்கணுமா? அதானே, இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேணா, உங்க புருஷங்க ஒத்துக்கிட்டாதானே உங்களுக்கு முதலிரவு? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் ஆகாம தப்பி தவறி கூட நாங்க உங்ககிட்ட நெருங்க மாட்டோம். இந்த மாநாட்டுல சாந்தி சொன்னா சொன்னதுதான், அது வரைக்கும் வேணா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல படுத்துருங்க. அவருக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுமோ, எங்களுக்கு எப்பதான் யாராவது விடியுமோ? ஏன் சாந்தி, இதுக்கு என்னதான் வழி? சொல்றேன், உங்க அண்ணன் மனசு எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமா மக பொண்ணியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அதனால நீங்க நாலு பேரும் மாமா கிட்ட போங்க, பொண்ண கேளுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். கரெக்ட். அண்ணே, நாளைக்கே போ. ஏன், இன்னைக்கு என்ன? அதானே, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? ஆஹா, இன்ன ரெண்டு இன்னைக்கு கூடிடுச்சு, வாங்கடா போலாம். ஜெய் அனுமன். யா, என்னடா சொன்னே? பொன்னி உனக்காக பிறந்தவளா? மைனர், துப்பாக்கி எடுங்க, இந்த பசங்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறேன். மைனர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி மைனர் பொறுமையா இருக்க முடியும்? தெருவில் தெரிஞ்ச ஓடுகாலிகளை இவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க, அந்த ஸ்தானத்துல என் பொண்ணை கொண்டு போய் வைக்கிறேன்றானுங்களே, இவங்களை சும்மா விடலாமா? மாமா, மரியாதையா பேசுங்க. எங்க பொண்டாட்டிங்க யாரும் ஓடுகாலிங்க இல்ல, எல்லாம் ஒழுங்கான குடும்பத்துல பிறந்தவங்க தான். நாய், எதுக்கு பண்ணியார் வீணா பேசிக்கிட்டு? உங்க முடிவு என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே முடிவு, என் பொண்ண பாழுங்கணத்துல தள்ளினாலும் தள்ளுவனே தவிர இந்த தருதலை பையனுக்கு கொடுக்கவே மாட்டேன். அது கிணறா அவராங்கிறத உங்க பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கும். பயமுடுறா, அவகிட்ட என்னடா கேக்குறது? முடிவு எடுக்க வேண்டியதுனா எனக்கு வரப்போற மாப்பிள சொத்து பத்து உள்ளவனாவும் அறிவாளியாவும் படிச்சவனாவும் இருக்கணும். உங்களை மாதிரி அறிவு கட்ட தரிசுகளா இருக்க மாட்டான். இவங்க உங்க சொந்த அக்கா பிள்ளைங்க, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. மைனர், இவங்க கிட்ட இனிமே நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. டாய், நீங்களா போறீங்களா இல்ல ஆளை விட்டு விரட்டுமா? போறோமாமா, போறோம். ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு எனக்கு தான். அவ இல்லாம நான் வாழ மாட்டேன், அவளும் நான் இல்லாம இன்னொருத்தனோட வாழ மாட்டேன். ஞாபகம் வச்சு வாங்க போலாம். மைனர், நாச்சி முத்தன சரின்னு சொல்லட்டும், பொண்ணிய ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு வந்து தாலி கட்ட வச்சிடறோம். ஏதோ தாய் மாமா இருக்கிறாங்க தான், இத்தனை நேரம் அவர் பேசினதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தோம். வேற யாராவது இருந்தா ஆளை வச்சு மாமா கைய கால உடைச்சு அப்புறமா பொண்ணிக்கு உன்ன தாலி கட்ட வச்சிருக்க. எனக்கு அதெல்லாம் கூட கவலை இல்ல. இவ்வளவு நடந்து பொண்ணி நமக்காக வந்து பேசல? இல்ல, பொண்ணி பேச மாட்டான். எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க எல்லாம் பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நிமிஷமே கட்டின புடவையோட உங்க பின்னால வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் சேர வேண்டிய சுத்தி எங்க அப்பா கிட்ட இருக்கு, அதை மீட்டு உங்ககிட்ட கொடுக்காம வரக்கூடாதுதான் அப்படி செய்யல. சொத்தா என்ன சொல்ற பொண்ணி? உண்மையதான் சொல்றேன். அத்தை இறந்து போறதுக்கு முன்னால ஒரு பொட்டி நிறைய நகையும் பணத்தையும் எங்க அப்பா கிட்ட கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வரும்போது திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எங்க அப்பா பணத்தாசையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. நீ நிஜமா சொல்ற? சத்தியமா சொல்றேன். நீங்க என் கணவர் ஆயிட்டா உங்க சொத்து உங்களுக்கே சேரும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கற எண்ணம் அப்பாவுக்கு அடியோட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். அப்போ
எங்க பணத்தை வாயில போட்டுக்கிட்டு எங்களே பஞ்சபாசங்கன்னு சொன்னாரா? இப்பவே போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுருவோம், வாங்க. நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. சூழ்ச்சிய சூழ்ச்சியாலதான் வெல்லணும். நீங்க நாலு பேரும் என்ன எங்கேயாவது கடத்திட்டு போயிடுங்க. உங்க மக உயிரோட வேணும்னா எங்க சொத்துக்களை நீங்க ஒப்படைக்கணும்னு ஒரு கடிதம் எழுதி எங்க அப்பாவுக்கு அனுப்புங்க. அவரு என் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவர் ஓடி வருவாரு, உங்க சொத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் மாமாவுக்கு எங்க மேல அதிகமா விரோதம் எல்லாம் வரும், அப்புறம் எப்படி உன்ன எனக்கு கட்டி கொடுப்பாரு? உங்க பொருள் உங்க கைக்கு வந்ததும் நான் தன்னால உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பொன்னி, அருமையான யோசனை. ஆமா, இப்ப என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு மாமாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம். இத போய் சாந்தி கிட்ட சொன்னா வேணாம் தான் சொல்லுவா. அதனால எல்லாத்தையும் முடிச்சிட்டு பொன்னியோடி சொத்தோடி வீட்டுக்கு போறா, ஒரு காரியத்தை முடிச்சோங்கிற பெருமை இருக்கும். என்னது இது கல்லா? மகாகணம் பொருந்திய மாமா அவர்களுக்கு உங்கள் மருமகன்கள் பணிவுடன் எழுதுவது. எங்கள் தாயார் எங்களிடம் ஒப்படைக்க சொல்லி உங்கள் வசம் ஒப்படைத்த நகை பெட்டியை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். அதில் ஒரு குண்டுமணி அளவு கூட குறையாமல் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தவறினால் உங்கள் மகள் பொன்னியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நகைப்பெட்டியோடு ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபத்துக்கு மாலை 4 மணிக்கு வர வேண்டும். இதில் ஏதாவது சூழ்ச்சி செய்தீர்களே ஆனால் பெரிய விபத்துகள் ஏற்படும். இப்படிக்கு காத்த முத்து, நல்ல முத்து, நாச்சி முத்து, தங்க முத்து. பொன்னி, அப்போ அவங்க அம்மா உங்ககிட்ட நகைப்பெட்டி கொடுத்தது உண்மைதானே? ஆமா. இவ்வளவு நாளா இதை நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ உடனடியா என் பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? என்ன கேட்டா அந்த நகைப்பெட்டி அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நம்ம பொண்ணை காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வாங்க ஒரு வழி பண்ணணும். ராணி, என்னோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? பொண்ணி ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம நடத்துற இந்த ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும். நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பவே உன் யோசனைப்படி நடக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூதங்குடி பண்ணியார் பேசுறேன். ஆமா சார். சார், எங்க அக்கா மகனுங்க 4 பேரும் என் பொண்ண கடத்திட்டு போய் பாழ் மண்டபத்துல வச்சிருக்கானுங்க. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கானுங்க. நான் பணத்தோட போய் என் பொண்ண மீட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து கையங்களமா அவங்கள புடிச்சிடுங்க. உங்க பார்வைக்கு லெட்டர் வச்சுட்டு போறேன் சார் இங்க. ஆமா சார், பிளீஸ் சீக்கிரமா வந்துருங்க சார். எங்க அப்பா பணம் கொடுக்காம என்ன மீட்டுட்டு போறதுக்கு வழியே தேடுவாரு. அப்படி முடியலன்னா இருக்கிற சொத்து போதாதுன்னு எங்க சொத்தி முழுங்கி ஏப்பம் விட பாத்தீர? நீர் மனுஷனையா? அனாவசியமா பேசாத. நீங்க கேட்டதை கொடுத்தாச்சு. என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லு. அது அங்க அடைச்சு வச்சிருக்கோம். உங்களை பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். பொன்னி சொன்ன மாதிரி பொட்டியில எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. கிழமை நம்மளை ஏமாத்துற. மாமாவோட கண்ணாடி, ரத்தம், கயிறு, என்னடாச்்சு? மாமாவும் பொண்ணியும் யாரோ கடத்திட்டு போறாங்க. யார் பாருங்க. டே போலீஸ், இப்படி ஓடிட்டு வாங்க. பொண்ணு கேக்கதானே போனீங்க? இப்படி குறுக்க வழியில உங்களுக்கு யார் போக சொன்னது? பொன்னிதான். அவ என்னவோ நல்ல இடத்துலதான் சொல்லியிருப்பா. நடுவழியில யாரோ பயன்படுத்திட்டாங்க. கடத்திட்டு போனவங்களால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த பழி உங்க எல்லாருமே தான் வரும். அந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். அவங்கள எப்படியும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு முன்னால இந்த பணம், நகை எல்லாத்தையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும். அதை விட முக்கியம், நீங்க எழுதுற கடிதம் போலீஸுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால கைப்பற்றணும். அது எதுக்கு? உங்க 4 பேரையும் குற்றவாளி நிரூபிக்கிற ஆதாரமே அதானே. அந்த கடிதாசு எப்படி மாமா வீட்டுலதான் இருக்கும்? நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவா. அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க ஊருக்கு வெளியே இருக்கிற மலையடி வாரத்துல போய் ஒளிஞ்சுக்கங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்க. பொட்டி என்கிட்ட கொடுங்க.
சீக்கிரம் போங்க. இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்க ஊருக்கு போறீங்க. இந்த சிக்கல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். கிடைச்சதாமா அப்போ கிடைக்கவே இல்லையா? நீங்க எந்த லெட்டர் சொல்றீங்க? உன்னை பார்க்க வரதா லெட்டர் போட்டிருந்தேனே, அதை பத்தி தான் சொல்றேன். ஆமா, நீ எந்த லெட்டர் பத்தி கேக்குற? நானும் அதை பத்தி தான் கேக்குறேன். அதை நீங்க போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஒருவேளை போட மறந்து நான் அதை பாக்கெட் வச்சுட்டேனோ, அந்த லெட்டர் நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கும். நீ சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். ஆமா, எங்க மாப்பிளையும் மத்தவங்களையும் காணோம்? வியாபார விஷயமா டவுனுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க. நீ பக்கத்துல இருந்தோம் அவங்களை இப்படி செய்ய அனுமதிக்கலாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மாப்பிளைங்க செய்யற வியாபாரத்தை தான் சொல்றேன். சொந்த ஊரை விட்டுட்டு ஊரு ஊரா சுத்துறது ஒரு பழப்பா? சும்மா இருக்காம ஏதோ ஒரு வியாபாரம் பண்றாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டதுனாலதான் மாப்பிளைய கையோட சங்கிலிய மாட்டி அழைச்சிட்டு போலான்னு வந்துருக்கேன். அண்ணா, அட, நான் இந்த தங்க சங்கிலிய சொன்னேம்மா, இத அவர் கழுத்துல போட்டு உன்னையும் அவரையும் கையோடு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு கூட அவருக்கு நான் எதுவும் பரிசு கொடுக்கலையே. நான் போய் காஃபி கொண்டுறேன். என்னமா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, கை தவறிச்சுங்க. கைட்டு கொடுங்க, நான் போய் வாஷ் பண்ணி கொண்டுறேன். சாந்தி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி காஃபிய கைத வர விட மாட்டியே. உங்களை பாக்குறதுக்கு முன்னாலதான் குழப்பமா இருந்துச்சு, உங்களை பார்த்ததும் எல்லாம் தெளிவாயிடுச்சு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமாமா, தங்கச்சி கையால் சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ தேடுறது அதுல கிடையாது. உன் புருஷனுக்கு மட்டும் சங்கிலி கொண்டு வந்திருக்கேன, உனக்கேதா கொண்டு வந்திருக்கேனான்னு இந்த பெட்டியில தேடுறியா? கூட பிறந்தவள மறப்பேனா? இத பத்தியா உனக்காகவே தங்க வளையல். சாப்பிடுவாங்க. மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம்,
பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது இரண்டாவது குற்றம், பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சது மூணாவது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு? நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். எங்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க சாந்தி. இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல, இடையில யாரோ செஞ்சிருக்கிற சதி. இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர் எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க, என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை இன்ஸ்பெக்டர். அந்த துப்பாக்கி கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்யறது பைத்தியக்காரத்தனம். எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஜாக்கிரதை முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. உன்னை காப்பாத்தான் நான் அவங்களை தப்ப விட்டேன். ஆனா உன் மாங்கலியத்தை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சு. இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வாங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வர. உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் புரியாத புதிரா இருக்கு. பைத்தியக்காரங்களா? ஊருக்கு தெரியாம உங்க மாமா உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த டான்ஸ்காரி ராணிய வப்பாட்டியாக்கி காட்டு பங்களாவில வச்சுட்டு இருக்காரு. மாமா அந்த ராணிய வப்பாட்டியா வச்சுக்கிட்டதுக்கும் இப்ப மாமாவும் புண்ணியம் கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? வயசான மனுஷனுக்கு ராணி தன்னை வேலை பேசி வித்துட்டா. வசதிகள் செய்ய தர்றேன்னு சொல்லிட்டு உங்க மாமா வார்த்தையை காப்பாத்திருக்க மாட்டாரு. பாதிக்கப்பட்ட சும்மா இருப்பாளா? பழி வாங்கிட்டா. இப்பவே போய் இத போலீஸ்ல சொல்லிடும். போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்களைதான் முதல்ல உள்ள தள்ளுவாங்க. நீங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்படின்னா அவளையே போய் நேரா கேட்டுருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அவளை தவிர வேறு யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவும் அவர் மகளும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏ பாதுகாப்புல தான் இருக்காங்க. வாங்க வீடு பூரா தேடுவோம். நிச்சயமா அவங்க எங்க இல்ல. வேற எங்க இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகைப்பெட்டி என் கைக்கு வரணும். இல்லன்னா? இல்லன்னா எங்க ஆளுங்க உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க எழுதின கடிதம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கொலை பழிய உங்க தலையில விழும். தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வரும். திட்டம் போட்டு எதை செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு தேவை அந்த நகைப்பொட்டி, அவ்வளவுதானே? ஆமா, அதை கொடுத்துட்டா அவங்களை ஒப்படைச்சிடுறேன். சரி, நகைப்பெட்டியோட எங்க வரணும்? அவங்கள எங்க கொண்டு வருவேன்? எங்க இருந்து கொண்டு போனீங்களோ அதே இடத்துக்கு காலையில 10 மணிக்கு பெட்டியோட வாங்க. குடுக்கல் வாங்கல அங்கே வச்சுக்கலாம். இதுல எந்த வித மாற்றமும் இருக்காதே? நிச்சயமா இருக்காது. வாங்கடா. இன்னங்க. ஆ, நாங்க வந்து நகைப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க. வாங்க. வரே. நாங்க வந்துருவோம், அவசரப்பட்டுறாதீங்க. அலஞ்சாங்க பேசுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்தா நீ கேட்ட நகைப்பெட்டி. கொஞ்சம் பொறுமா. முதல்ல பொண்ணியும் மாமாவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பொட்டி எடுத்துக்க. டேய், கொண்டு வா உங்களை.
பொன்னி, என்ன இதெல்லாம்? இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஆனா உயிரோட இல்ல, போனாமா. என்னடி சொன்ன? ஏ மைனர் மாமாடா, மாமா, மைனர் மாமா, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இப்போ நகை பொட்டி எடுத்துக்கிட்டு மாமாவின் பொண்ணியை கொல்ல போறேங்கிற தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துருங்க. சரிப்பாரு, அவங்கள நான் காப்பாத்திட்டேன், எங்களை யார் காப்பாத்துறது? மாமா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரங்களா? இந்த நகை பொட்டிக்காகத்தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவ மாதிரி நடிச்சேன். ஆனா உங்க அம்மா இந்த பெட்டியை எங்கிட்ட ஒப்படைக்காம உங்க மாமங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அத இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி பறிப்பேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வசமா மாட்டிக்குச்சு. நகைப்பட்டிய வேணா எடுத்துக்க, எங்க எல்லாரையும் விட்டுரு. நகைப்பட்டி மட்டும் போதுமா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எனக்கும் என் காதல் ராணிக்கும் அவர் சொத்து முழுதும் தேவைப்படுது. என்ன செய்யுது காதலிய? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே போட்டோம். என்ன உங்க திட்டம்? அத நான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரையும் நாங்க தீர்த்து கட்ட போறோம். அந்த கொலை பழி உங்க தலையில விழும். ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு, நீங்க தப்பவே முடியாது. ராணி பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, இவங்க நாலு பேரையும் அந்த அறையில தள்ளி போடுங்கடா. ராணி, அப்பனையும் மகளையும் தீர்த்து கட்டிட்டு நான் போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன். ஏய், நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நீ இவங்க வண்டியில ஏத்து. அந்த டப்பா வேடு. டப்பா மாட்டிக்கிச்சு. வண்டி போற வேகத்துல நாம எப்படி அவங்களை பிடிக்கிறது? இங்க பாருங்க, கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்? பத்து நிமிஷம்
அவகாசம் இல்ல, 10 வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட கையெழுத்து போட முடியாது. சொந்த அக்காவோட சொத்த வாயில போட்டுக்கிட்ட ஜென்மம் இது. சொந்த சொத்த அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுமா? நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. மகளை விட்டுடுங்க, நான் போட்டு கொடுக்கறேன். அப்படி வாங்க வழி. இனிமேலாவது எங்களை நிம்மதியா சாகடி. Thank you.
பொன்னி. அப்பா, இவ்வளவுக்கும் காரணம் இந்த மைனர் இவளும் தான். நல்லவங்க மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க பாவிங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க அம்மா கொடுத்த நகையை ஏமாத்த நினைச்சனே, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. மாமா, அதை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். பொன்னியம்மா, மாமா இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றது. ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடி. அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நிறைவேற போகுது. என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.